வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா சரண் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் வச்சு ஒரு வெரைட்டிஸ் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துருவோம். ஒரு 15-20 பல் பூண்டு தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி, புதினா, கருவேப்பிலை இதை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம வெரைட்டிஸ் பண்ண போகிறோம். இப்போ அடுத்தது காரத்துக்காக பார்த்திங்கன்னா, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 7 மிளகாய் இன்றைக்கி எடுத்திருக்கேன். புளி பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு அந்த புதினா கொத்தமல்லியெல்லாம் எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் புளியெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். காஞ்ச மிளகாய் நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து அடுத்தது இது கூடவே பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு வந்து அதிகம் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மாதிரி இது தாளிக்கிறது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் செய்யுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து மிளகாய் கூடவே பூண்டும் சேர்த்தாச்சு, இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்தாச்சு. இஞ்சி, பூண்டு, மிளகாய் இதெல்லாம் வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் அந்த எண்ணெயிலேயே. இப்போ அடுத்தது நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துடலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுருங்கி போய் கொஞ்சமாக ஆயிரும். இப்போ இது வந்து நல்லா வதக்கிடுவோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம மற்ற டிஷ்ஷு ஏதாவது பண்ணும்போது இந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டோன்னா எல்லாத்தையுமே குழந்தையாகட்டும் பெரியவங்க கூட சில பேர் எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க, அதை எடுத்து போட்டுருவாங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சு ரைஸாக பண்ணி சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து நம்ம அதோடய பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். புளி பார்த்திங்கன்னா இப்போவே நம்ம சேர்த்துடலாம். புளியும் சேர்த்து வதக்கிடுவோம். புளியோட அந்த நார் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தேவையான அளவுக்கு புளி சேர்த்து இதிலையும் நல்லா வதக்கிடுவோம். இந்த மாதிரி செஞ்சோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சில பேர் பச்சையாகவே எல்லாத்தையும் அரைச்சிட்டு, இப்போ நம்ம போட்டது எல்லாமே வந்து பச்சையாகவே அரைச்சிடுவாங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொதிக்க வைப்பாங்க. அது மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா வதக்கியாச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். அடுத்தது இப்போ கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துருவோம். கடுகு உளுந்து நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சதுன்னு கூடவே தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துருவோம். சேர்த்து கொஞ்சம் நேரம் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா இதை கிளறி விட்டலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வந்து சேர்த்து கிளறிடலாம். உப்பு பத்தலைன்னா தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலையும் வந்து கொதிக்கட்டும். நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கியாச்சு. இருந்தாலும் வந்து இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து நம்ம இதை கொதிக்க விடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் வாசனையோட நல்லாயிருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விட்டு பாருங்கள். நல்லா கொதிச்சு வந்துருச்சு, தண்ணி எதுவும் இல்லை, நல்லா திக்காகி வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து சாதத்தோடு சேர்த்து கிளறிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது. தோசை, இட்லிக்கு கூட நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம ஆற வச்சுருக்க சாதத்தோட சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை வந்து கிளறிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து இப்போ நல்லா வந்து எல்லா சாதத்தோடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருவோம். கிட்ஸுக்கு கண்டிப்பாக வந்து இதை செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நல்லா வந்து சாதம் ஃபுல்லாக வந்து கிளறிட்டோம். இப்போ நம்ம வந்து கிட்ஸ் பாக்ஸுக்கு வந்து லன்ச் வந்து ரெடி பண்ணியாச்சு. சூப்பரான புதினா ரைஸ் ரெடி. புதினா ரைஸ்ன்னு சொல்லுங்கள், கொத்தமல்லி எப்படி சொன்னாலும் சரி, ரொம்பவே சூப்பரான ரைஸ் ரெடியாச்சு, லன்ச் பாக்ஸில் வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.